திரும்ப மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை ஆரம்பிச்சதும் என்ன ஃபுல்லாக வந்து எனக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு. நிறைய பிளேசஸ் அது நிற்கும் பார்த்தோம், பட் மழை நிற்கிற மாதிரி இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்கமடேஷனாவது ரீச் பண்ணிடலாம். ஏன்னா என்னோட அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்டில் புக் பண்ணது, அதை முன்னாடி ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிளம்பும் போது என்னோட ஹோஸ்ட் சமீர் என்ன சொன்னான்னா, நீங்க ஹவுஸ் போட்ல தங்க வேணாம், அது வந்து நிஜின் லேக்ல வந்து உங்களுக்கு புக் பண்ணியிருக்காங்க, நீங்க ஹவுஸ் போட்டை கேன்சல் பண்ணிட்டு குல்மார்க் போடுங்க, குல்மார்க் வந்து சூப்பரா இருக்கும், அங்க மழை இல்லை, இப்போ அங்க வந்து நல்ல ஸ்னோலாம் இருக்கு, விண்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. பட் எனக்கு என்னன்னா வந்து நான் ஏற்கனவே விண்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்னோ வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல என்ஜாய் பண்ணிருக்கேன், முக்கியமா சுவிட்சர்லாண்ட்ல வந்து நான் நிறைய என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஹவுஸ் போட் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. அது ஸ்ரீநகர் வந்துட்டு ஹவுஸ் போட்டில் தங்கலை அப்படின்னா அது ஒரு ரொம்ப டிசப்பாயின்டா இருக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், அவரோட இன்விடேஷனை என்னால் ரிஃப்யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து குல்மார்க் போய்க்கலாம், இந்த டைம் ஷார்ட் ட்ரிப், ஏன்னா டைமும் இல்லை, ஏன்னா இப்போ ஒன்றும் ஹவுஸ் போட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ எனக்கு ஹவுஸ் போட் கேன்சல் பண்ணுற விருப்பம் இல்லை. ஸோ அதனால நான் இந்த வாட்டி ஹவுஸ் போட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நான் குல்மார்க் போகிறேன். இன்னும் சோனாமார்க் அப்படின்ற பிளேஸை பற்றியும் சொன்னார். ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட் டைம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹவுஸ் போட்டுக்கு நான் போகணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ ஹவுஸ் போட்டுக்கு அவங்களோட பர்டிகுலர் ஷிகாரா ரைட் பீப்புள் வந்து அந்த கெஸ்ட்டை வந்து ஹவுஸ் போட் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நிறைய கூட்டம் வந்துச்சு. என்னோட டேர்ன் வரும்போது நான் என்னோட ஷிகாரா ரைட் வந்து எனக்கு ஹவுஸ் போட் கூட்டிகிட்டு போனார். ஸோ நான் சாமியாருக்கு தாட்டா சொல்லிட்டு நான் ஷிகாரா ரைடு போயிட்டு அந்த ஹவுஸ் போட்டுக்கு ரீச் ஆனேன். ஸோ ஹவுஸ் போட் ரீச் ஆகும்போது பார்த்தா, அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு ஹவுஸ் போட், அது எப்படி இருக்கும், ஒரு தோக்குஸ் ஒரு அழகான படகு, இன்னும் அழகாக சிங்க டெக்கரேட் பண்ணி அப்படி இருந்துச்சு. எனக்கு போக போக எனக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங், எப்படி இருக்கும் உள்ளே, நல்லா இருக்குமா, ஒரு லேக்கில் இருக்குது, ஸோ லேக்கில் இருக்கும் போது எப்படி சேஃபாக இருக்குமா, இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஹவுஸ் போட் உள்ளே போகும்போது பார்த்தா அரண்மனை மாதிரி இருந்துச்சுங்க உள்ளே, அவ்வளோ அழகான இன்டீரியர்ஸ், ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரண்டா இருந்தது, அதாவது நீங்கள் இயற்கையை வந்து நல்லா ரசிக்கலாம் வரண்டா வெளியே நின்றுட்டு. நிறைய ஷிகாரா போட்ஸ்லாம் இருக்கும், வெஜிடபிள் விற்பாங்க, ஃப்ரூட்ஸ் விற்பாங்க, ஃப்ளவர்ஸ் விற்பாங்க, ஸோ அவங்களெல்லாம் வாஷ் பண்ணலாம். ஸோ அந்த வெரண்டா முடிச்சு உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹால் இருந்தது. ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய மஜ்லிஸ் போட்டிருந்தாங்க. மஜ்லிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா மாதிரி டிவி இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு டேபிள் இருந்தது, நிறைய டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கெல்லாம் சூப்பராக இருந்தது, ஒரு அரண்மனை மாதிரி இருந்துச்சுங்க உள்ள. அது கொட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பேஸ் வந்து டைனிங் ஹால் மாதிரி வச்சுருந்தாங்க. டைனிங் ஸ்பேஸ், ஒரு பெரிய டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு பழம்லாம் வச்சு ஒரு டைனிங் டேபிள் இருந்தது. ஸோ என்னோட ரூம் கூட்டிகிட்டு போனாங்க. என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது, ஒரு டபுள் பெட்ரூம் தான் அது, ரொம்ப க்ளீனாக இருந்தது, நல்ல பெட்ஷீட்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரூமே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சேஃபாக எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இதில் இன்னும் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னொரு இந்தியன் ஃபேமிலியும் இருந்தாங்க, அவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ராதிகா அப்புறம் அவங்க அம்மா அப்பா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலி பீப்புள், ரொம்ப அந்த ஃபேமிலியை ரொம்ப ஸ்வீட்டான ஃபேமிலி. என்னை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமாயிடுச்சு. ஒரு கேர்ள் அதுவும் தனியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்போம், என்னோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டாங்க, ட்ராவல் ஸ்டோரிஸில் எப்படி நான் தனியாக ட்ராவல் பண்ணேன், எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிலாம் கேட்டு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அவங்க பொண்ணை வந்து சீக்கிரமாக சோலோ ட்ராவலிங் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க என்னோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டாங்க. அவங்க அம்மாலாம் செம்மையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ராதிகாவும் சரி, அவளுக்கும் ஒரு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, நம்ம வந்து சோலோ ட்ராவலிங் தனியாக பண்ணலாம், இப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சூப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் ப்ரைடாக ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அவங்க கூட தான் வந்து அன்றைக்கி நான் டின்னர் கூட சேர்ந்து சாப்பிட்டோம். லோட்டஸ் ஃப்ளவரோட ஸ்டெம்மில் வந்து ஒரு டிஷ் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, செம்ம டெலிஷியஸாக இருந்தது. எனக்கு அது எப்படியாவது இன்னொரு வாட்டி சாப்பிடணும்னு தோணுச்சு, அந்த அளவுக்கு டெலிஷியஸாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நிறைய அந்த ஃபுட் எல்லாமே ரொம்ப ஹோம் குக் ஃபுட், ரொம்ப க்ளீனாக, ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து செக் அவுட் பண்ணும்போது அவங்க கிட்டலாம் அந்த சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஷிகாரா ரைடில் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 hour கேட்டு ஷிகாரா ரைடில் எனக்கு ஃப்ளோட்டிங் மார்க்கெட், ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ், வில்லேஜ் இதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சி நான் அவர்கிட்ட அடிஷ்னலாக பே பண்ணி நான் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அவர் வந்து நிறைய வந்து வில்லேஜஸ்லாம் காமிச்சார். அந்த வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே வந்து பிரெட் பன் மாதிரி, காஷ்மீரி பன், இதெல்லாம் பண்ணது எப்படி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு காமிச்சாங்க. நிறைய வந்து அதாவது வெஜிடேஷன், அதாவது நிறைய வந்து இந்த ஃப்ளோட்டிங் லேக்லேயே வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. ஒருத்தவங்க வந்து லோட்டஸ்லாம் வந்து பறிச்சுட்டு, லோட்டஸ் ஸ்டெம்மெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு நான் லோட்டஸ் ஸ்டெம்மெல்லாம் வாங்கினேன்.
அதை நான் வீட்டுக்கு வந்து இப்போ நிறைய குக் பண்ணி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்குலாம் கொடுத்தேன் நான். அவங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சுவைச்சு சாப்பிட்டாங்க. நம்ம ஊர்லலாம் அது பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. இங்கேயும் லோட்டஸ் நிறையா இருக்குது, பட் லோட்டஸ் ஸ்டெம்மு வந்து சாப்பிட்ருக்காங்களான்னு தெரியல. ஆனால் நான் சாப்பிடும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். போயிட்டேன் செக்யூரிட்டி செக்கிங் போகும்போது தான் என்ன தமாஷா அவர் கேட்டாரு காஷ்மீருக்கு தனியா வந்திருக்கீங்களே, இவ்வளவு ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து தனியா வந்திருக்கீங்களே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. என்னோட பதில் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்னது ஒண்ணு இல்லைங்க, என்னோட ட்ரிப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, நான் சேஃபா தான் ஃபீல் பண்ணேன், இப்ப சேஃபா வீட்டுக்கு போய் ரீச் ஆக போறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வழி அனுப்பிச்சாரு. இதுதாங்க என்னோட காஷ்மீர் ட்ரிப்போட ஸ்டோரி. உங்களுக்கு என்னோட காஷ்மீர் ட்ரிப்போட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டாடா, பை பை.